தி ஷோ கார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சொல்லுங்க டாக் டைம் பவர் டு பை பரிசு மலையில் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இணைந்து வழங்கும் ஒரு டிசிஎல் சென்டர். இது நம்ம டைமண்ட் டிஜிட்டல் செட் ஆஃப் பாக்ஸ். நான் உங்கள் ரீல்பட்டி கார்த்திக் உங்களோட ஜாலியாக பேசின்னு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9444220253 அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு டீ வால்யூமை நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் மியூட்டில் போட்டிருக்கேன். காலர் வந்துட்டாங்க. ஹலோ, யாரிங்கிறது? ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, காலர் கட் ஆகிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறது காரணம் இது தான். தயவு செய்து எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா டிவி வால்யூமை மியூட்டில் போட்டுருங்க. ஓகே, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசினோம். அடுத்த விஷயங்கள் நம்ம மூவி ரிவ்யூ கண்டிப்பாக ஏதாவது கொடுத்தே தானே ஆகணும். அதனால இப்போ என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஆகிருக்கிற ஜோதிகா, அதுவும் இல்லாமல் அவருடைய டேரக்டர் பாலா வேறு பண்ணியிருக்கிறார். இந்த படத்தில் ஜி பிரகாஷ் அண்ட் இவானா. இந்த படத்தோட பேர் சொல்லும்போது உங்கள் ஞாபகம் வந்துருக்குமே, கெசிங் ஆ நாச்சியார். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த காலர் வந்துட்டாங்க. ஹலோ, யார் எங்கேருந்து? ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. அவங்களும் கட் ஆகிட்டாங்க. வாட் ப்ராப்ளம். எல்லோரும் கால் பண்ணால் தயவுசெய்து டிவி பார்த்து பேசாதீங்க. நான் மறுபடியும் நான் அதை தான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம நாச்சியார் படத்தை பற்றி நம்ம பேசலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டீசர் பயங்கரமாக ரிலீஸ் ஆகிச்சு. அது ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகிச்சு. அதுக்கு காரணம் என்னவென்றால், கடைசியில் நம்ம ஜோதிகா வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டு தேத்து தூத்தா அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த வார்த்தைகள் பேசுகிறோடனே மக்கள் எல்லாம் என்னப்பா எல்லாம் இப்படி பேசியிருக்கிறாங்க, என்னவாக இருக்கும், படம் ரொம்ப இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு படத்தை பார்க்கணுன்ற ஆவல் அதிகமாகிடுச்சு. ஆனால் படம் பார்த்தால்தான் தெரியுது படத்தோடைய கதை என்ன அப்படின்றது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த படத்தில் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. பாலா படம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அப்படி தெறிக்க தெறிக்க ரத்தம், அப்படி ஒரு அழுகை, ஒரு பரிதாபம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்கும் பாலா படத்தில். ஆனால் இந்த படத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. அண்டு ஜோதிகா வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வராங்க. அந்த கேரக்டரில் வரும்போது இன்னொரு காலர் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. ஹலோ, யார் எங்கேருந்து? ஹலோ, லைனில் தாம்மா இருக்கீங்க? ஐயப்பா, லைனில் தான் இருக்கீங்க, யார் எங்கேருந்து? ஹலோ, இந்தாம்மா டிவி நீங்கள் கொடுங்கம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க, லைனில் தான் இருக்கீங்க. நில்லுங்களா, நான் ஏற்கனவே நின்றுட்டு தான்மா இருக்கிறேன். ஹலோ ஹலோ, காலர் கட் ஆகிட்டாங்களா? வாய்ஸே வரல. ஆ, கட் ஆகலையா? ஆ, இப்போ சொல்லுங்க, யார் எங்கேருந்து? அர்ஷந்த். என்ன அர்ஷந்த் பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? முன்னாடி நீங்க கால் பண்ணீங்களா இல்ல நியூ பாயா? போன்ல கால் பண்ணேன். போன்ல? நாங்க மட்டும் நான் வாட்ஸ்அப்ல கால் பண்ணனும்னு கேட்டோ, போன்ல தான் நீங்க கால் பண்ணீங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. ஏதாவது ரைம் சொல்ல முடியுமா? ரைம்ஸ் புரியல. புரியலையா? ரைம்ஸ் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்ல? ஆ, ஏதாவது சொல்றீங்களா என்கிட்ட? ரைம்ஸ் நான் ஏதாவது கேட்டு கத்துக்கிறேன். ரைம்ஸ் எனக்கு மறந்துட்டேன். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு? விஜய் சார். விஜய் சாரா? விஜய் சாரோட டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டாவது பாட தெரியுமா? என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சரியாமா? ஓகேமா, தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கால் பண்ணி பேசுறாங்க. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக பேசுறாங்க. எல்லாம் 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரியான ஒரு பப்ளிக் தான் நமக்கு வந்து நிறைய பேர் கால்ஸ் வருது. ஓகே, நம்ம வந்து இப்போ நாச்சியார் படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. அப்படியே படம் ஓப்பன் ஆனது, படம் கதை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஓகே இதுதான் கதையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் கடைசியில் அப்படியே இன்ட்ரோல் போகும்போது என்னவாக இருக்கும் கதை,
அப்படியே கிளைமேக்ஸும் கொண்டு போயிடுவார். ஒருவேளை இதாக தான் கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். கட்டா சீன் ஆகிறதுல படமே அப்படியே ரொட்டேஷன் ஆகி வேறு லெவலில் வந்து முடிஞ்சிருக்கும். நம்ம ஜோதிகா இது வரைக்கும் வந்து க்யூட்டாக பார்த்துருப்போம், ஒரு பப்ளிக்கெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு ஒரு ஜாலியான ஒரு கேர்ளாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போது இது வரைக்கும் ஒரு போலீஸ் கெட்டப்பில் ஒரு வீராப்பா ஒரு வீரமாலாம் நம்ம பார்த்துருக்குறோமா? கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இந்த படத்தில். நம்ம சிங்கம் சூர்யா வந்து எப்படி நடிச்சிருப்பார் அந்த மாதிரி அவங்க அதுக்கு ஈக்குவலாக அவர் வந்து பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க அப்படின்னு கூட அந்த படத்தில் நம்ம சொல்லலாம். அண்டு ஜி பிரகாஷ் இது வரைக்கும் நிறைய படத்தில் தாடி வச்சுன்னு இருப்பார், அவர் ஒரு டைலாக் எப்பயுமே மாறவே மாட்டார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஜி பிரகாஷா இப்படி இந்த பையன் இப்படியாக நடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு இவானா, அது வந்து ஃபாரிக்கார பொண்ணாப்பா, ஃபாரிக்கார பொண்ணாது, அது வந்து நமக்கு படத்தில் நடிச்சிருக்கனால வந்து ரொம்பவே ஒரு மெச்சூரான கேர்ள், ஒரு சூப்பராக ஒரு ஆக்டிங் இருக்குது அப்படின்னு தான் நம்ம படத்தில் சொல்லியேகணும். பாலா படம் அப்படின்னாலே கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் அவார்டு போயிடும். ஆனால் இந்த படமும் அப்படி தான், ஏன்னா ஒரு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து அவங்களாம் வந்து ஏன் அப்படி அவங்க பேசினாங்க, எதுக்காக அவங்க இப்படி பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறையவே கிளம்பி அப்படியே வதந்திகளாக பரவிட்டுருக்குது. ஆனால் அவங்க ஏன் அந்த இடத்துல பேசினாங்க, எதுக்காக அந்த பேசினாங்கன்ற வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் நான் அந்த படத்தை பற்றி நம்ம வந்து நிறையா சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்குது. எங்கே நான் அந்த படத்தோட கதையை நான் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தேட்டரில் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வராதே. அதனாலே நம்ம இந்த படத்தை பற்றி நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். அவருடைய படத்துலேருந்து ஏதாவது பாட்டு பார்க்கலாமா அப்படி தான், அது பாட்டு பார்க்கலாமேன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம ஒரு நம்ம ரஜினிகாந்த் சாரோட ஒரு பாட்டு பார்த்துட்டு அப்படியே நம்மக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன்.